தேவையான பொருட்கள் கம்பு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு தேவையான அளவு. முதல்ல என்ன பண்ணணும்னா கம்பை வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி 4 மணி நேரம் ஊற வைக்கணும். முதல்ல அது பண்ணிடலாம். 4 hours வந்து நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். அரிசி மாவு இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு கலந்துக்கிட்டால் போதும். இப்போ வெங்காயம், மிளகாய், ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வந்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம இப்போ எவ்வளோ ஆட் பண்ணமோ அதில் பாதி பங்கு அரிசி மாவு கலந்துக்கணும். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பண்ணி மாவு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நம்ம ஆல்ரெடி புளிச்ச அரிசி மாவு ஆட் பண்ணங்காட்டி நாம உடனே செய்ய ஆரம்பிச்சோம். ரெடி பண்ண கம்பு மாவை வச்சு நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நம்ம இது ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போடணும். நல்லா பாருங்கள், பொன்னிதான் வந்துருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், கூட குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கம்பு தோசை சூடாக தயாராகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா குழம்பு ஏதாச்சும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.